அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்ம வீடியோல பிகினர்ஸ் யோகா பார்க்க போறோம். அந்த பிகினர்ஸ் யோகா பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம யோகாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸசைஸா இருந்தாலும் சரி, அது பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு நம்ம யோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹெட் டு டோ, உள்ளந்தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பண்ணக்கூடிய வார்ம் அப் தான் நம்ம பார்க்க போறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு செயல்முறையா செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட தலைக்குண்டான வார்ம் அப் பண்ண போறோம். இந்த வார்ம் அப் பண்றதுக்கு கீழே நீங்க யோகா மேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளோ ஸ்ப்ரெட் போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். உங்களோட கால் ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணும். உங்களோட முதுகுத்தண்டு எப்பவுமே ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஏன்னா முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் உங்களோட போஸ்டர் கரெக்ட் ஆகும், மூளைக்கு போற ஆக்சிஜனோட அளவும் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க இத ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கு பண்றதுக்கு நம்மளோட கைகளை உடம்போட பக்கவாட்டுல வச்சுட்டு உங்களோட கழுத்தோட இந்த சின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த தாவாய் பகுதி வந்து உங்களோட இங்க டச் ஆகணும். அதே போல பின்னாடி போகணும். நான் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுற பாருங்க. மெதுவா உங்களோட மூச்சு கவனிச்சு பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்க ஷோல்டர் இப்படி தூக்க கூடாது, ஷோல்டர் கீழவே தான் இருக்கணும். உங்களோட தலை மட்டும்தான் மேல கீழே போய் வரணும். இத 10 டைம்ஸ் பண்ணணும். இத 10 டைம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கழுத்துக்கு சைட்ல நம்ம வந்து வார்ம் அப் கொடுக்க போறோம். அது எப்படின்னா உங்களோட மூச்சு இயல்பா வச்சு உங்களோட தலைப்பகுதிய முன்ன நேரா இருந்து ஃபர்ஸ்ட் வலது பக்கம் கழுத்தை மட்டும் நல்லா திருப்பணும். மறுபடியும் சென்டர், மறுபடியும் இடது பக்கம். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்க பண்ணணும். அடுத்து நம்ம வந்து நம்மளோட கைகளுக்கு உண்டான வார்ம் அப். ஃபர்ஸ்ட் உங்களோட கைகளை முன்னாடி நீட்டி இந்த மாதிரி முஷ்டி பண்ணிக்கிட்டு உங்களோட பிரிஸ்ட மட்டும் கிளாக்வைஸ் 10 டைம்ஸும் ஆன்டி கிளாக்வைஸ் 10 டைம்ஸும் பண்ணணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா கைகளை மெதுவா வச்சுட்டு உங்களோட ஷோல்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வார்ம் அப் கொடுக்க போறோம். அதுக்கு உங்களோட கை விரல்களை இந்த பொசிஷன்ல வச்சு உங்களோட இந்த ஷோல்டர் மேல பிளேஸ் பண்ணிக்கணும். பிளேஸ் பண்ணிட்டு நல்லா உங்களோட கை முட்டி ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் நீங்க சுத்தணும். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். டென் டைம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கைகளை கொண்டு வந்து மெதுவா கீழே வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட இடுப்பு பகுதிக்குண்டான வார்ம் அப் கொடுக்க போறோம். உங்களோட இடது கை உடம்போட ஒட்டி வச்சிருக்கணும், கால் சேர்த்து இருக்கணும், முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களோட கை வலது கைய இப்படி மேல்முகமா மெதுவா கொண்டு வந்து உங்களோட காதோட ஒட்டி வச்சுட்டு அப்படியே உங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க சாயணும். சாயும் போது உங்களோட முட்டிய முன்பக்கமா மடக்காம முட்டி நேரா வச்சுட்டு இந்த மாதிரி சாயணும். சாஞ்சு ஒரு 10 கவுண்டிங் இந்த பொசிஷன்ல அப்படியே இருந்து ஒரு 10 கவுண்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் மெதுவா மேல வந்து உங்களோட ரைட் ஹேண்ட கீழே வச்சுக்கலாம். இப்போ சேம் அதே போல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட நல்லா மெதுவா மேல கொண்டு வந்து காது ஒட்டின மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க உங்களோட ரைட் சைட் சாயணும். 10 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா கைய கொண்டு வந்து கீழே வச்சுக்கலாம். இது போல நீங்க ரைட் சைடு லெஃப்ட் சைட் சேர்த்து செய்யறது ஒரு ரவுண்ட், அது மாதிரி நீங்க டோட்டலா 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணணும். அடுத்து நம்ம பண்ண போறது விண்மில். இதுக்கு உங்களோட கால்களை தோள்பட்டையிலிருந்து நல்லா அகலமா விரிச்சு வச்சுக்கிட்டு உங்களோட இடுப்பு பகுதியிலிருந்து முன்பகுதி நல்லா மேல முன்பக்கமா குனிஞ்சிருக்கணும். முதுகு தண்டு அப்பவும் நல்லா நேரா இருக்கணும். உங்க கைகள் ரெண்டுமே உங்களோட தோள்பட்டைக்கு நேரா இருக்கணும். இப்போ இந்த பொசிஷன்ல அப்படியே குனிஞ்சு உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் தொடணும். அடுத்து அப்படியே
ஸ்ட்ரைட் பொசிஷன், ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரைட், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைட். இதை வந்து டோட்டலாக வந்து நம்ம 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் செய்யணும். 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது நம்மளோட கால்களுக்கு உண்டான வார்ம் அப். இந்த கால்களுக்கு உண்டான வார்ம் அப் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை, ரைட் லெக்கை முன்னாடி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இடுப்பு பகுதியில் சப்போர்ட்டுக்கு கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் ஹேண்டை கிளாக் வைஸ் வந்து 10 டைம்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து 10 டைம்ஸும் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். வலது கால் முடிச்சதுக்கு அப்புறமா இடது கால், கால்களை வச்சு நினைக்கலாம். இப்ப நம்மளோட தலையிலிருந்து கழுத்து பகுதியிலிருந்து நம்மளோட கால் வரைக்கும் உண்டான வார்ம் அப் வந்து பாத்துருக்கோம். பிகினர்ஸ்க்கு உண்டான யோகா ஆசனாஸ் பண்றதுக்கு முன்னாடி உண்டான வார்ம் அப்ஸ் வந்து பாத்துருக்கோம். அடுத்த வீடியோல பிகினர்ஸ்க்கு உண்டான யோகா ஆசனங்கள் பார்க்க போறோம். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நமது பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் நம்மளோட வீடியோஸ் எதுவுமே மிஸ் ஆகாம உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.